ஐவமா அசைவமா என்ன சாப்பிடலாம், நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. செரிக்குதா செரிக்கலையா அவ்வளவுதான் முக்கியம். நீங்கள் எதை சாப்பிட்றீங்கிறத தாண்டி செரிமானம் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். அசைவம் வேண்டான்னு பெரும்பாலான நபர்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேருக்கு அதை ஜீரணிக்கக்கூடிய திறன் இல்லை உடம்பில், அதனால தான் வேணான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எது செரிக்குதோ, எது பிடிக்குதோ, எது உங்கள் உடம்புக்கு ஒத்து வருதோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு உணவை நீங்கள் விரும்பி சாப்பிடும் பொழுது ஒரு நாள் அது வேண்டான்னு தோணும், அப்போ அதை ஒதுக்கிட்டு வேறு உணவை சாப்பிடுங்க. வாழ்க்கையை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. மனம் போன போக்கில் சந்தோஷமாக சாப்பிட்டு நல்லபடியாக இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபராக நீங்கள் எதையோ சாப்பிடுங்க, எப்படியோ இருங்க. சிறப்பான ஒரு முறை, உணவு முறை, ஒழுங்கு முறைக்குள்ளே வரணும், உடலை பாதுகாக்கணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்குள்ளே தான் வாழணும் அப்படின்னு ரூல்ஸுக்குள்ளே வர்றீங்களா, அது ஒரு ரூட்டு. ரெண்டில் ஏதாவது ஒரு ரூட்டை எடுங்க, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம்.